அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது அப்பளம். அப்பளத்தை வந்து நீங்கள் ஒரு உற்பத்தி பண்ணி அதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி நீங்கள் வந்து சப்ளை பண்ணினீங்க அப்படின்னா, அதுக்கு அப்பளம் தயாரிக்கிறதுக்கு என்னென்னலாம் கவர்மெண்ட்டில் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு 8 ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்இஜிபி ஸ்கீம், அதாவது பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். இதில் வந்து உங்களுக்கு 35% வரைக்கும் வந்து மானியம் கிடைக்கும். அதிகபட்சம் நீங்கள் அப்பளம் தயாரிக்கிறதுக்கு 50 லட்சம் வரைக்கும் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து போட்டுக்கலாம். 50 லட்சம் போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் 5 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் ப்ராஜெக்ட் போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ ப்ராஜெக்ட் போடுறீங்களோ அதில் 35% வந்து மானியம் கிடைக்கும். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து இருக்குது. இதில் வந்து நீங்கள் 45 வயது வந்து இருக்கும், கண்டிப்பா டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். இதுல வந்து நீங்க இடிஇபி அப்படின்ற ஒரு ட்ரைனிங் வந்து முடிச்சிருக்கணும். நீங்களும் அப்பளம் தயாரிக்கிறதுக்கான நீங்க தயாரிச்சு அந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் வந்து வாங்கியிருக்கணும். ஸோ இதுல வந்து அதிகபட்சம் 5 கோடி வரைக்கும் ப்ராஜெக்ட் போட்டுக்கலாம். உங்களுக்கு மானியம்னு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 30 லட்சம் தான். அதாவது எப்போதுமே காஸ்ட்டை வந்து கவர்மெண்ட் வந்து அதிகமாக வைப்பாங்க. நீங்க அந்த அளவுக்கு போடணும்னு அவசியம் இல்லை. நீங்க எவ்வளவுக்கு போடுறீங்களோ அதுக்கு வந்து உங்களுக்கு மானியம் வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்பீடா, அதாவது அப்பளத்தை வந்து நீங்கள் தயாரிச்சு, இப்போ உதாரணத்துக்கு விருதுநகரில் தயாரிக்கிறீங்க, இல்லை கோயம்புத்தூரில் தயாரிக்கிறீங்கன்னா உங்கள் லோக்கல் மார்க்கெட்லேயும் கொடுத்துட்டு நீங்கள் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை வெளிநாட்டுகளுக்கு, அதாவது இந்த அப்பளத்தை வந்து சிங்கப்பூர், மலேசியா, தைவான், லண்டன் அந்த மாதிரி கண்ட்ரிகளுக்கு வந்து நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து ப்ராஜெக்ட் போட்டுக்கலாம். பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா 75% மானியமும், அதற்கப்புறம் பொது பிணைவரனாக இருந்தீங்க, ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா 40% மானியமும் இதில் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ODOP அப்படின்னு சொல்கிறோம், அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒன் கிராப் அப்படின்னு. இந்த ஸ்கீமோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா PMFME அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து 30 லட்சம் வரைக்கும் ப்ராஜெக்ட் போட்டுக்கலாம். 10 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு மானியம் கிடைக்கும். நீங்கள் 30 லட்சம் தான் போடணும்னு அவசியம் கிடையாது. அப்பளம் தயாரிக்கிறதுக்கு 5 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரைக்கும் வந்து போட்டுக்கலாம். இப்போ 5 லட்சம் போட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மானியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் யூனிட், இது வந்து MOFAI அப்படின்னு சொல்லுவோம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. எல்லாமே ஆட்டோமேட்டிக், அதாவது அப்பளத்தை வந்து நீங்கள் ஃபுல்லாக எண்ட் டு எண்டு வந்து பேக்கிங்லேருந்து இது வரைக்கும் எல்லாமே கார்பரேட் லெவலில் பண்ணினீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னே குட்டி இது இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு. ஸோ இது வந்து செப்டம்பர் மாதம், மார்ச் மாதம் அந்த டைமில் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணுங்கள். அதற்கப்புறம் ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. இது வந்து 10 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் நீங்கள் ப்ராஜெக்ட் போட்டுக்கலாம். அதில் 35% வந்து மானியம் கிடைக்கும். இதில் வந்து பொது பிரிவினர் வரமாட்டீங்க, SC ST பிரிவினர்களாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா பெண்களாக வந்து இருக்கணும். அப்படி உள்ளவங்க மட்டும்தான் இதில் வந்து எலிஜிபிள் வருவீங்க. அடுத்தது வந்து முத்ரா, இது வந்து 50,000 10 லட்சம் வரைக்கும் ப்ராஜெக்ட் போட்டுக்கலாம். இதில் ஒரு 3 பிரிவு இருக்குது, 50,000 1, 50,000 to 5 லட்சம் 1, 5 லட்சம் to 10 லட்சம் 1 அப்படின்னு ஒரு 3 பிரிவாக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோன் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். லோன் வாங்கியிருந்தால் மட்டும்தான் வந்து மானியம். இதுவே நீங்கள் ஆல்ரெடி அப்பளம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து எக்ஸிஸ்டிங் யூனிட்னு காட்டி நீங்கள் அந்த ODOP ஸ்கீம்லாம் போட்டுக்கலாம். அதுலேயும் வந்து சப்சிடி வந்து இருக்கணும். ஸோ இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சப்சிடிகளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் டீட்டெயிலாக இண்டிவிஜுவலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எவ்ரி சண்டே வந்து நாங்கள், அதாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த மாதிரி மானியத்துக்கான மீட்டிங் வந்து நடக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கோங்க. இது வந்து பெய்டு செக்ஷன் மாதிரி நடக்கும், அதாவது நீங்கள் பே பண்ணி வர மாதிரி இருக்கும். இந்த டீட்டெயிலே உங்களுக்கு போதும் அப்படின்னா வீடியோவோட முடிச்சுக்கோங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா நான் போடணும், இந்த ப்ராஜெக்ட் போட இருக்கிறேன், இதில் என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. இதோட கைட்லைன் எல்லாமே டீட்டெயிலாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். பை பை.